हाई फ्रेंड्स वेलकम टू द चैनल नीन पाकपर टॉपिक वंदु पैरामीटर्स एंड आर्ग्युमेंट्स इन पाइथन ओके अदर इज फंक्शन कॉन्सेप्ट लेवल पैरामीटर्स एंड आर्ग्युमेंट्स ना என்ன பார்க்க போறோம் இத நம்ம सिलेबसல வந்து நீங்க பார்க்கற டாபிக் வந்து பாராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாராமீட்டர் என்ன ஆர்குமெண்ட்ஸ் தானே பாராமீட்டர் ஆர் தி வேல்யூஸ் ப்ரொவைடட் இன் தி பாரந்தீசிஸ் when we write the function header இப்ப நார்மலா நம்ம ஃபங்ஷன் கான்செப்ட் பார்த்துட்டு அந்த ஃபங்க்ஷன் கான்செப்ட் வந்து டிஃபைன் ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் டிஎஃப் டிஃபைன் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் டிஃபைன் கீவேர்டு யூஸ் பண்ணும்போது டிஃபைன் பக்கத்தில் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு பேராந்திசிஸில் ஒரு பேராமீட்டர்ஸ் கொஞ்சம் வேரியபிள்ஸ் பாஸ் பண்ணுவோம் அதுக்கு பேர் தான் பேராமீட்டர்ஸ் அப்படிமா ஸோ தீஸ் ஆர் த வேல்யூஸ் ரெக்யூர்ட் பை த ஃபங்க்ஷன் டு ஒர்க் ஓகே அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான ஆர்குமெண்ட்ஸ் ஆனது பேராமீட்டர்ஸ் அப்படிப்பாங்க இஃப் தெர் இஸ் மோர் தன் ஒன் வேல்யூ ரெக்யூர்ட் ஆல் ஆஃப் தம் வில் பி லிஸ்டட் இன் த பேராமீட்டர்ஸ் செப்பரேட்டட் பை த கமா ஓகே நீங்கள் மோர் தன் ஒன் பேராமீட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறீங்க ஒவ்வொரு பேராமீட்டருக்கு அப்புறம் கமா போட்டுதான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள் டிஃபைன் த டிஇஎஃப் டிஃபைன் ஸ்பேஸ் மை ஆட் ஃபங்க்ஷன் என்னோட ஃபங்க்ஷன் நேம் வந்து மை ஆட்னு கொடுத்துருக்கேன் ஏ கமா பின்னு கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம தட் இஸ் அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது பேராமீட்டர் மென்ஷன் பண்ணோன்னா அதுக்கு பேர் தான் பேராமீட்டர்ஸ் அப்படிங்க வேரியபிள் யூஸ் பண்ணால் அதுக்கு பேர் பேராமீட்டர்ஸ் அப்படிமாங்க அப்போ நெக்ஸ்ட் ஒன் ஆர்குமெண்ட்ஸ் இப்போ ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா சேம் தான் நமக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எனி ப்ரோக்ராமில் வந்து மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும் சப் ஃபங்க்ஷன் இருக்கும் மெயின் ஃபங்க்ஷனுங்கிறது நம்ம அங்கேருந்து நம்ம சப் ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம் மெயின் ஃபங்க்ஷனை நீங்கள் பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்ஸ்க்கு பேர் வேரியபிளுக்கு பேர் வந்து ஆர்குமெண்ட்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் த வேல்யூஸ் ப்ரொவைடட் இந்த ஃபங்க்ஷன் கால் இன்வோக் த ஸ்டேட்மெண்ட் லிஸ்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஷுட் பி சப்ளைட் இன் சேம் வே அஸ் பேராமீட்டர்ஸ் ஆர் லிஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்டும் அந்த ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ண ஆர்குமெண்ட்டும் சேம் ஆர்டரில் இருக்கணும் த பவுண்டிங் ஆஃப் பேராமீட்டர் டு த ஆர்குமெண்ட் இஸ் 1:1 நீங்கள் ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணால் அங்கே ஒரு ஆர்குமெண்ட்டை ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஓகே இங்கே ஒரு 4 ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணால் அங்கேயும் 4 ஆர்குமெண்ட் ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அது அப்போ தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் மை அண்டர்ஸ்கோர் ஆட் எக்ஸ்கமா ஒய் தட் மீன்ஸ் இது கால் ஃபங்க்ஷன் காலிங் ஃபங்க்ஷன் நீங்கள் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது மை அண்டர்ஸ்கோர் ஆட் எக்ஸ்கமா ஒய்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் நமக்கு எங்கே கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் மை ஆடுக்கு போயிட்டு அங்கே டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணும் நீங்கள் கால் பண்ணுற இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுற வேரியபிள் நேம் வந்து ஆர்குமெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுற வேரியபிள் வந்து பேராமீட்டர்ஸ் ஓகே மைண்டில் வச்சுக்கோம் நெக்ஸ்ட் ஒன் இந்த பேராமீட்டர் அண்ட் ஆர்குமெண்ட்டில் ஒரு 4 டைப்ஸ் இருக்குது என்னென்னா எப்படி நீங்கள் ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அதில் ஃபஸ்ட் ஒன் ரெக்யூர்ட் ஆர்குமெண்ட்ஸ் செகண்ட் ஒன் வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் தேர்ட் ஒன் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் ஃபோர்த் ஒன் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஒன் ரெக்யூர்ட் ஆர்குமெண்ட்ஸ்னால் கண்டிப்பாக அந்த ஆர்குமெண்ட்டை கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணியே ஆகணும் கீவேர்டு ஆர்குமெண்ட்னா அதே வந்து பைத்தான் இன்டர்பிரிட்டரே வந்து கீவேர்டை பேஸ் பண்ணி ஆர்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிடும் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னா மீனிங் என்னென்னா சப்போஸ் நீங்கள் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணாமல் இருப்பீங்க அந்த கேஸில் வந்து டிஃபால்ட்டாக ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுத்து அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ்னால் மீனிங் என்னென்னா ஒரு வேரியபிளுக்கு வந்து இந்த செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணலாம் தட் இஸ் இல்லை வேரியஸ் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்குமெண்ட் இருக்காது நீங்கள் ஒரு 4 ஆர்குமெண்ட்ஸ் கூட பாஸ் பண்ணாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே த நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நம்ம எல்லா ஃபங்க்ஷன் நம்ம லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ் டு எக்ஸிட் த ஃபங்க்ஷன் அண்ட் கோ பேக் டு த பிளேஸ் ஃப்ரம் வேர் இட் வாஸ் கால்ட் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க மெயின் ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம் கண்ட்ரோல் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் தட் இஸ் சப் ஃபங்க்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அங்கே சப் ஃபங்க்ஷன் உள்ள ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரிட்டர்ன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணீங்களோ அந்த இடத்துக்கு ரிட்டர்ன் ஆகிறதா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இஃப் த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் நோ ஆர்குமெண்ட் அதில் ஆர்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் இட் டஸ் நாட் ரிட்டர்ன் எனி திங் ஓகே ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன்லேருந்து வெளியே வந்துடும் சின்டாக்ஸ் பார்த்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் ரிட்டர்ன் ஒரு வேல்யூ ஆஃப் த வேரியபிள் ரிட்டர்ன் ஏன்னு கொடுத்துருக்கேன் அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணலாம் ரிட்டர்ன் ஏ பிளஸ் பி ஒரு எக்ஸ்பிரஷனாக கூட இருக்கலாம் ரிட்டர்ன் நத்திங் ஒன்றுமே இல்லாமல் கூட நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்கலாம் மூணுமே அக்செப்டட் இன் பைத்தான் லாங்குவேஜ் அதில் ஃபஸ்ட் ஒன் ரெக்யூர்ட் ஆர்குமெண்ட்ஸ் இல்லை ரெக்யூர்ட் ஆர்குமெண்ட்ஸ்னால் மீனிங் என்ன அப்படின்னா த நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இந்த ஃபங்க்ஷன் கால் ஃபங்க்ஷன் காலில் உள்ளதும் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் உள்ளதும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகலாம் ஓகே நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் காலில் ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறீங்க டெஃபினேஷனில் ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது ரெண்டுமே சேமாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை சப்போஸ் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துச்சா கண்டிப்பாக இட் இண்டிகேட்ஸ் அ சின்டாக்ஸ் எரர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள் டிஃபைன் டிஇஎஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் A1, A2, A3 கொடுத்துருக்கேன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது எனி ஸ்டேட்மெண்ட் நம்ம ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் தென் ரிட்டர்ன் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் அந்த மூணு அந்த ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் மூணு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணுறோம் இனிஷியலைஸ் 3 ஆக்சுவல் ஆர் ஃபார்மல் வேரியபிள்ஸ் நீங்கள் மெயின் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணால் தட் வேரியபிள் இஸ் கால்ட் அஸ் ஆக்சுவல் வேரியபிள் ஆர் ஃபார்மல் வேரியபிள்ஸ் நான் B1 வந்து சங்கர் கொடுத்துருக்கேன் B2 வந்து 100 கொடுத்துருக்கேன் B3 வந்து 88.85 கொடுத்துருக்கேன் இப்போ ஃபன் ஆஃப் தட் இஸ் ஃபங்க்ஷன் நேம் வந்து FUN ஆஃப் B1, B2, B3 ஸோ இங்கேயும் 3 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது அங்கேயும் 3 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது ஸோ கரெக்டாக மேட்ச் தட் இஸ் ரெக்யூர்ட் ஆர்குமெண்ட்ஸ் 3 நீங்கள் பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்ஸும் 3 ஓகே நோ ப்ராப்ளம் ஓகே அதோட டெமான்ஸ்ட்ரேஷன் பாருங்கள் இப்போ டிஃபைன் ஃபங்க்ஷன் A1, A2, A3 கொடுத்துருக்கேன் அது போய் கால்டு ஃபங்க்ஷன் சொல்கிறோம் அதில் பிரிண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு A1 பிரிண்ட் பண்ணுறேன்
The next one on the A2, A3 print panyachi, next return panyachi. Okay, now file na run panra paanga. Name is Shankar varudhu. So first value 100, second value on the 88.85. In the coding la paanga, inge three actual formula arguments panirukken. That is B1 equal to Shankar, B2 equal to 100, B3 equal to 88.5. Ipo na oru argument cut panren. That is B3 ga argument cut panren. Ipo na pass panna enna nadakkum paanga. Required arguments kandippa neenga ethana pass pandringalo athana argument undu function definition la irukkanum. Okay. இப்போ பாருங்கள் எரர் வருது. ஸோ எரர் இந்த ஃபங்க்ஷன் ஒன் மிஸ்ஸிங் ஒன் ரெக்கார்டு பொசிஷன் ஆர்குமெண்ட் A3. இப்போ A3க்கு வந்து நீங்கள் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணலை. தெரியும் ஃபஸ்ட்டு டூ ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறீங்க, தேர்ட் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலன்னு சொல்லி நமக்கு எரர் காமிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ ரெக்கார்டு ஆர்குமெண்ட்ஸ்னா மீனிங் என்னென்னா, நீங்கள் காலிங் ஃபங்க்ஷன்லையும் கால்டு ஃபங்க்ஷன்லையும் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் சேமாக இருக்கணும். இங்கே ஒரு மூணு ஆர்குமெண்ட் வச்சு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் மூணு ஆர்குமெண்ட் கம்பல்சரியாக இருக்கணும், அதை மைண்டில் வச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கீவேர்டு ஆர்குமெண்ட். கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ்னால் இது நெக்ஸ்ட் ஒன் வந்து வென் யூ யூஸ் த கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் இந்த ஃபங்க்ஷன் கால், த காலர் ஐடென்டிஃபைஸ் த ஆர்குமெண்ட்ஸ் பை த பேராமீட்டர் நேம். என்ன பண்ணால் பைத்தான் இன்டர்பிரிட்டரை நீங்கள் வந்து காலர் நேம் தட் இஸ் வேரியபிள் நேம் அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், நான் பேராமீட்டர்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் எனி ஆர்டர். இந்த கேஸில் வந்து நீங்கள் கால் பண்ணும்போது நீங்கள் பேராமீட்டர் எப்படினாலும் மாற்றி சேஞ்ச் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணலாம். பட் ஆனால் அந்த பைத்தான் இன்டர்பிரிட்டர் வந்து கரெக்டாக அசியூம் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், டிஃபைன் ஃபங்க்ஷன் ஆஃப் A1, A2, A3 கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். A1 பிரிண்ட் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் A2 A3 பிரிண்ட் பண்ணியிருக்கோம், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அந்த காலிங் ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் FUN ஆஃப் A2 சீக்குவல் டு 100 கொடுத்துருக்கேன். அங்கே A2 பொசிஷன் 2, A3 பொசிஷன் 3rd இருக்குது. நான் இங்கே A3 பொசிஷன் நான் 2nd கொடுத்துருக்கேன். A3 ஈக்குவல் டு 88.85 கொடுத்துருக்கேன், A1 ஈக்குவல் டு சங்கர் கொடுத்துருக்கேன். அப்போ மீனிங் பாருங்கள், அங்கே உள்ள ஆர்குமெண்ட் வந்து A1 A2 A3 இருக்குது, நான் பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட் வந்து A2 A3 A1 இருக்குது. ஸோ நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணி பண்ணாலுமே பைத்தான் இன்டர்பிரேட்டர் என்ன பண்ண, இந்த நேமை வச்சுட்டு என்ன பண்ணிடுறோம், சரி சேம் அவுட் புட்டு நம்ம கொடுத்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு A1 பிரிண்ட் ஆகும், அதே சங்கர் பிரிண்ட் ஆகும், நெக்ஸ்ட் அந்த A2 வந்து 100 பிரிண்ட் ஆகும், நெக்ஸ்ட் A3 ஈக்குவல் டு 88.85 அண்ட் 440 டிஸ்பிளே ஆகும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் A2 ஈக்குவல் 100, A3 நம்ம அசைன் பண்ணியிருக்கோம், A1 அசைன் பண்ணியிருக்கோம். பட் அங்கே உள்ளது A1 A2 A3 இருக்கு, பாஸ் பண்ணும்போது A2 A3 A1 கொடுக்குறீங்க. அவுட்புட் பாருங்கள், சேம் அவுட்புட் நம்ம கிடச்சிரும். ஓகே, இது கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ். தேர்ட் ஒன் டிஃபால்ட் ஆர்குமெண்ட். டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஆர்குமெண்ட் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் நம்ம ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம். சப்போஸ் சம் கேசஸ் வந்து நான் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணலை, அப்போ அந்த கேஸில் நான் அதாவது டிஃபால்ட் ஆர்குமெண்ட் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். டிஃபால்ட் ஆர்குமெண்ட் இஸ் நத்திங் பட் தே கான்ஸ்டன்ட் வச்சுக்கோங்களேன். டிஃபால்ட் ஆர்குமெண்ட் இஸ் அன் ஆர்குமெண்ட் தட் அஸ்யூம்ஸ் எ டிஃபால்ட் வேல்யூ இஃப் எ வேல்யூ இஸ் நாட் ப்ரொவைட் இன் த ஃபங்க்ஷன் கால் ஃபார் தட் ஆர்குமெண்ட். அந்த ஆர்குமெண்ட்டுக்கு நீங்கள் வந்து வேல்யூ கொடுக்கலனா டிஃபால்ட் அது என்ன வேல்யூ கொடுத்தோமோ அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், தட் இஸ் அந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் பாருங்கள், A1 ஈக்குவல் டு சங்கர் கொடுத்துருக்கேன், A2 100, A3 ஈக்குவல் டு 88.85 இருக்குது, A1 A2 A3 மூணையும் பிரிண்ட் பண்ணியாச்சு, ரிட்டர்ன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு காலிங் ஃபங்க்ஷனில் பாருங்கள், B1 ஈக்குவல் டு கணேஷ் கொடுத்துருக்கேன், B2 ஈக்குவல் டு 200, B3 ஈக்குவல் டு 150.5 கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், FUN கொடுத்துட்டு ஆல் FUN ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம், ஓப்பன் பேரந்தீஸ் அண்ட் க்ளோஸ் பேரந்தீஸ் கொடுத்துருக்கோம். தட் மீன்ஸ் ஐ நாட் பாஸிங் எனி ஆர்குமெண்ட், எந்த ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணலை. அப்படி ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணலைன்னா மீனிங் என்னன்னா, ஆல் த த்ரீ மேலே நம்ம மூணுமே அந்த A1 A2 A3 மூணுமே நான் டிஃபால்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும்போது A1 சங்கர் வரும், A2 ஈக்குவல் 100, A3 வந்து 88.85, தட் இஸ் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் எடுத்து ப்ராசஸ் பண்ணிடும். செகண்ட் பாருங்கள், நான் FUN ஆஃப் B1 கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் மட்டும் B1ங்கிற ஆர்குமெண்ட் கணேஷுங்கிற ஆர்குமெண்ட் மட்டும் பாஸ் பண்ணுறேன், செகண்ட் அண்ட் தேர்ட் B2 B3 நான் பாஸ் பண்ணலை. ஸோ அங்கே என்ன பண்ணுவோம், A2 டிஃபால்ட் வேல்யூ A3 டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கிடும். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள், ஃபங்க்ஷன் ஆஃப் B1, B2. இப்போ நான் வந்து B1, B2 ரெண்டு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறேன். ஸோ கணேஷ் அண்ட் 200 பாஸ் பண்ணுறேன், அப்போ தேர்ட் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணல. அப்போ தேர்ட் ஆர்குமெண்ட் வந்து டிஃபால்ட், எனது டிஃபால்ட்டை 88.85 எடுத்துரும். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபங்க்ஷன் ஆஃப் B1, B2, B3. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மூணு ஆர்குமெண்ட்டே பாஸ் பண்ணுறேன். அப்போ அந்த B1, B2, B3 மூணுமே அங்கே உள்ள A1, A2, A3 அசைன் ஆகிட்டு அவுட்புட் வந்து கணேஷ் 200, 150.5 இருக்கும். நெக்ஸ்ட் அதோட டெமான்ஸ்ட்ரேஷன் பாருங்கள், சேம் கோடிங் தான், சேஞ்ச் பண்ணல. இப்போ கோடிங் ரன் பண்ணுறோம், சேம் B1 ஈக்குவல் டு B2 ஈக்குவல் டு B3 அசைன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து நோ ஆர்குமெண்ட்ஸ், அப்போ A1, A2, A3 டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கிடும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் B1 மட்டும் எடுத்துக்கிடும், தேர்ட் வந்து B1, B2, ஃபைனல் B1, B2, B3. ஓகே, அப்புறம் ரன் பண்ணி பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து மூணுமே டிஃபால்ட், சங்கர் 100 அண்ட் 88.5. செகண்ட் பாருங்கள், கணேஷ் மீது ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம், ரிமைனிங் 2 கான்ஸ்டன்ட். தேர்ட் வந்து கணேஷ் பாஸ் பண்ணணும், 200 பாஸ் பண்ணும், தேர்ட் ஒன் ஃபைனல் ஒன்று பாருங்கள், மூணுமே இன்புட்மே சேஞ்ச் ஆகும். ஓகே, கணேஷ் 200, 150.5 சேஞ்ச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ்.
If you want to specify the more arguments than specified while defining the function, variable length argument is used. Variable length argument use பண்ண போறீங்க நீங்க ஒரு ஆர்கியூமென்ட் வச்சிருப்பீங்க பட் ஆனா பாஸ் பண்ணும் போது டிஃபைன் பண்ணும்போது ஆர்கியூமென்ட் வச்சிருப்போம் ஒரு ஆர்கியூமென்ட் வச்சிருப்போம் பட் ஆனா பாஸ் பண்ணும்போது பாசிங் மோர் தென் ஒன் ஆர்கியூமென்ட்ஸ் பாஸ் பண்ணலாம் அப்படி பாஸ் பண்றோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் தி வேரியபிள் லெந்த் ஆர்கியூமென்ட் தட் இஸ் அங்க ஒரு வேரியபிள் ஒன்று தான் இருக்கும் நம்ம பாஸ் பண்ற வேல்யூ வந்து மோர் தென் ஒன்ஸா இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி கேஸ் வந்துச்சு அப்படின்னா ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது ஆஸ்டிக் சிம்பிள் யூஸ் பண்ணுங்க தட் இஸ் ஆஸ்டிக் சிம்பிள் வந்து பிஃபோர் த பேராமீட்டர் யூஸ் பண்ணிட்டு தான் அக்செப்ட் பண்ணிக்கணும் ஓகே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க பாருங்க டிஃபைன் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ ஒன் கமா ஆஸ்டிக்ஸ் ஏ டூன்னு கொடுத்துருங்க ஃபஸ்ட் நான் ஏ ஒன் ஒன்று பாஸ் பண்ணுறேன் ஏ டூக்கு வந்து ஃப்ரண்ட்டில் நான் ஆஸ்டிக்ஸ் கொடுத்துட்டேன் ஃப்ரண்ட்டில் ஆஸ்டிக்ஸ் கொடுத்தாச்சுன்னா மீனிங் என்ன இட் அக்செப்ட் எனது மோர் தென் ஒன் வேரியபிள்ஸ் கூட ஆர்குமெண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் இப்போ நான் பிரிண்ட்ல கொடுத்துருக்கேன் அவுட் புட் இஸ்னு சொல்லி ஃபஸ்ட் பிரிண்ட் ஏ ஒன் ஏ ஒன்னை ஃபஸ்ட் பிரிண்ட் பண்ணுறேன் அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் ஃபார் நெக்ஸ்ட் வி இன் ஏ டூ ஏ டூவில் வந்து வேரியபிள் இருக்கான்னு பார்க்குறேன் ஏ டூவில் வந்து மோர் தென் ஒன் வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா பிரிண்ட் பி ஒன் பை ஒன்னாக நான் பிரிண்ட் பண்ணுறேன் பிரிண்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் கொடுத்துறோம் சொல்கிற விஷயம் புரியல ஃபஸ்ட் வந்து அவுட்புட்டில் வந்து ஏ ஒன்னை பிரிண்ட் பண்ணுறோம் ஏ டூவில் வந்து ஏ மோர் தென் ஒன் ஆர்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஒன் பை ஒன்னாக பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் இப்போ நான் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன் ஃபங்க்ஷனான ஃபங்க்ஷன் ஆஃப் டென்னு கொடுத்துருக்கேன் அப்போ டென்னு கொடுக்கும்போது நான் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணுறேன் அப்போ ஏ ஒனில் வந்து டென்னுன்றது அவுட்புட் வந்து டென் வந்துடும் ஆனால் செகண்ட் கேஸில் பாருங்கள் ஃபங்க்ஷன் ஆஃப் டுவெண்ட்டி கமா தேர்ட்டி கமா ஃபார்ட்டி கமா ஃபிஃப்டின்னு கொடுத்துருக்கேன் அப்போ அந்த டுவெண்ட்டிங்கிறது ஏ ஒனுக்கு போகும் ஆனால் ஏ டூ பொசிஷனில் வந்து தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி மூணு ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது இப்போ எனக்கு அவுட்புட் வரும்போது டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டின் தட் இஸ் இந்த ஏ டூ வந்து பிரிண்டிங் த வேல்யூஸ் ஆஃப் டுவெண்ட்டி தேர்ட்டி அண்ட் ஃபார்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி அண்ட் ஃபிஃப்டி வந்து பிரிண்ட் பண்ணுவோம் ஓகே நெக்ஸ்ட் நீங்கள் டெமான்ஸ்ட்ரேஷன் பாருங்கள் அதில் இன்னொரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிக்கங்க ஃபங்க்ஷன் ஆஃப் ஹலோ ஹாய் வெல்கம் அண்ட் பை கொடுத்துருக்கேன் இந்த ஹலோங்கிறது ஏ ஒன்ல ஸ்டோர் ஆகும் ஏ டூவில் வந்து ஹாய் வெல்கம் அண்ட் பை மூணு பிரிண்ட் ஆகும் ஓகே நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் அவுட்புட் வந்து டென் அடுத்த டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி அப்புறம் ஹலோ ஹாய் வெல்கம் அண்டு பை ஸோ அந்த ஸ்ட்ரிங்கையும் நீங்கள் பாஸ் பண்ணி அவுட்புட் எடுத்துக்கலாம் ஓகே நோ ப்ராப்ளம் ஓகே நெக்ஸ்ட் வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்க அனானிமஸ் ஃபங்க்ஷன் இது ஒரு கான்செப்ட் இது வந்து மேக்ஸிமம் டூ மார்க் கொஸ்டினில் கேட்கலாம் லேம்டா ஃபங்க்ஷன்ஸ் அடிப்பாங்க தே ஆர் நாட் டிக்ளேர்ட் இந்த ஸ்டாண்டர்ட் மேனர் பை யூஸிங் த டிஃபைன் கீவேர்ட் அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா டிஎஃப் கீவேர்டு யூஸ் பண்ணக்கூடாது அதுபோல் நம்ம என்ன யூஸ் பண்ணால் யூஸ் லேம்டா கீவேர்டுன்னு ஒரு கீவேர்டு இருக்குது லேம்டா கீவேர்ட் டு கிரியேட் த ஸ்மால் அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படிமா லேம்டா கீவேர்ட்னா என்ன அப்படின்னா லேம்டா கீவேர்டு கேன் டேக் அந்த எத்தனை ஆர்குமெண்ட்ஸ்னாலும் கொடுத்துக்கலாம் பட் அந்த கீவேர்டு வந்து ரிட்டர்ன்ஸ் ஒன்லி ஒன் வேல்யூ அதில் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் ஓகே லேம்டா ஃபார்ம்ஸ் கேன் டேக் எனி நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பட் ரிட்டர்ன் ஜஸ்ட் ஒன் வேல்யூ இன் த ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஒரு எக்ஸ்பிரஷன்லேருந்து ஒரு வேல்யூ மட்டும் ரிட்டர்ன் பண்ணும் தே கேனாட் கண்டெயின் த கமாண்ட்ஸ் அண்ட் மல்டிபிள் எக்ஸ்பிரஷன் அதில் வந்து கமாண்ட்ஸோ மல்டிபிள் எக்ஸ்பிரஷனோ வைக்க முடியாது நெக்ஸ்ட் நீங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோ எதுவுமே நீங்கள் டிஃபைன் பண்ண முடியாது ஸோ அதில் சின்டாக்ஸ் என்னென்னு பாருங்கள் லேம்டா ஃபங்க்ஷன் சின்டாக்ஸ் ஃபார் த லேம்டா ஃபங்க்ஷன் கண்டெயின்ஸ் ஒன்லி அ சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் அப்போ நான் லேம்டான்னு கொடுத்துட்டு ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு கோலன் வச்சு எக்ஸ்பிரஷன் ஒரு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருங்க பாருங்கள் எக்ஸாம்பிள் லேம்டா ஃபங்க்ஷன் வந்து ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன் ஸோ என்னோடய ஃபங்க்ஷன் நேம் ஆடுன்னு கொடுத்துருக்கேன் ஆட் இஸ் ஈக்குவல் டு லேம்டா ஏ கமா பின்னு கொடுத்துருக்கேன் லேம்டா ஏ கமா பி கோலன் ஏ ப்ளஸ் பி அப்படின்னா என்னோட மீனிங் என்ன லேம்டா ஏ கமா பின்னு ஒரு ஆர்குமெண்ட்டை நான் பாஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் இட்டு பெர்ஃபார்ம் ஏ ப்ளஸ் பி இதை அடிஷனை பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடும் இதோட மெயின் ப்ரோக்ராம் பாருங்கள் காலிங் ஃபங்க்ஷனாக ஒரு காலர்னு பாருங்கள் பிரிண்ட் சம் ஈக்குவல் டு ஆட் ஆஃப் டுவெண்ட்டி கமா டென் கமா டுவெண்ட்டின்னு கொடுத்துருவோம் இது வரைக்கும் நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது டிஎஃப் கீவேர்டு யூஸ் பண்ணி அந்த டிஎஃப் கீவேர்டுக்கு வந்து கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் அங்கே எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அவுட்புட் காமிக்கும் இப்போ நான் டிஎஃப் கீவேர்டு யூஸ் பண்ணாமல் லேம்டா கீவேர்டு யூஸ் பண்ணுறேன் இப்போ நான் ஆட் ஆஃப் டென் கமா டுவெண்ட்டி அப்படின்னு என்ன ஆகுனா கண்ட்ரோல் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் லேம்டா ஃபங்க்ஷன் போகும் லேம்டா ஃபங்க்ஷன் வந்து ஏ வந்து ரீப்ளேஸ் வித் டென் பி வந்து ரீப்ளேஸ் வித் டுவெண்ட்டி அப்போ அங்கே ஏ ப்ளஸ் பின்னு வந்து டென் ப்ளஸ் டுவெண்ட்டி தேர்ட்டி அந்த தேர்ட்டிங்கிற வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் ஆகும் நெக்ஸ்ட் வந்து ஆட் ஆஃப் ஹண்ட்ரட் கமா டூ ஹண்ட்ரட் கொடுத்துருக்கேன் அப்போ வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் வெளியே ரிட்டர்ன் ஆகும் ஓகே டெமான்ஸ்ட்ரேஷன் பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருங்க பிரிண்ட் ஆட் ஆஃப் சங்கர் கமா கணேஷன் கொடுத்துருக்கேன் அப்போ நம்ம ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா பெர்ஃபார்மிங் இந்த ஸ்ட்ரிங் கண்கார்டினேஷன் அதே மைண்டில் வச்சுக்கோம் ஓகே நான் ஃபஸ்ட்டு சம் இஸ் தேர்ட்டி சம் இஸ் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட் ஒன் வந்து ஸ்ட்ரிங் கண்கார்டினேஷன் சங்கர் கணேஷன் பெற்றாங்க ஓகே நெக்ஸ்ட் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் இட்ஸ் அ மெயின் கான்செப்ட் ஓகே நீங்கள் வேறுபட்ட வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த வேரியபிள் வந்து யார் யார் அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறது தான் ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள்ஸ் ஆல் வேரியபிள்ஸ் இன் எ ப்ரோக்ராம் மே நாட் பி அக்சசபிள் அட் ஆல் லொக்கேஷன் தட் ப்ரோக்ராம் திஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வெதர் வேர் யூ ஹவ் டிக்ளேர்ட் எ வேரியபிள் அப்போ ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள் டிட்டர்மைன்ஸ் த போர்ஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் வேர் யூ கேன் ஆக்சஸ் த பர்டிகுலர் வேரியபிள் தெர் ஆர் டூ பேசிக் ஸ்கோப்ஸ் ஆஃப் வேரியபிள் ஒன் வந்து லோக்கல் வேரியபிள் செகண்ட் ஒன் இஸ் த குளோபல் வேரியபிள் லோக்கல் அண்ட் குளோபல் மேக்ஸிமம் இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் கேட்கலாம் வாட் இஸ் மீன் பை லோக்கல் வேரியபிள் வாட் இஸ் மீன் பை குளோபல் வேரியபிள் அப்படிங்க ஃபஸ்ட் ஒன் லோக்கல் வேரியபிள் வேரியபிள்ஸ் தட் ஆர் டிஃபைன்ட் இன்சைட் த ஃபங்க்ஷன் பாடி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் த லோக்கல் வேரியபிள் இட் கேன் பி ஆக்சஸ்டு ஒன்லி இன்சைட் த ஃபங்க்ஷன் ஒன்லி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அதே
அதே குளோபல் வேரியபிள் அப்படின்னா வேரியபிள்ஸ் தட் ஆர் டிஃபைன்ட் அவுட் சைட் த ஃபங்க்ஷன் பாடி. ஃபங்க்ஷனுக்கு வெளியே நம்ம டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா எங்கனாலும் டிஃபைன் பண்ணாலுமே தட் வேரியபிள் இஸ் கால்ட் அஸ் த குளோபல் வேரியபிள். குளோபல் வேரியபிள் வந்து அக்சஸ்ட் பை த ஆல் த ஃபங்க்ஷன் ஆஃப் த ப்ரோக்ராம். எல்லா ஃபங்க்ஷனும் அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த லோக்கல் குளோபல் மேக்ஸிமம் என்ட்ரி கொஸ்டின் கேப் லோக்கல் வேரியபிள் வந்து டிஃபைன் இன்சைட் த ஃபங்க்ஷன் பாடி அக்சஸபிள் ஒன்லி வித்தின் த ஃபங்க்ஷன். அதே குளோபல் வேரியபிள் என்ன டிஃபைன் அவுட் சைட் த ஃபங்க்ஷன் பாடி அண்ட் அக்சஸ்ட் பை த ஆல் த ஃபங்க்ஷன்ஸ். இது டெமான்ஸ்ட்ரேஷன் பாருங்கள். ஏ ஈக்குவல் டு 15 கொடுத்துருக்கேன். இட்ஸ் எ குளோபல் வேரியபிள். ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிடுறேன். டிஃபினேஷன் டிஃபைன் ஒரு ஆட் ஃபங்க்ஷன் ஏ ஒன் ஏ டூ ரெண்டு வேரியபிள் கொடுத்துருக்கோம். சி சீக்குவல் டு ஏ ஒன் பிளஸ் ஏ டூ பிளஸ் ஏன்னு கொடுத்துருக்கோம். இல்லை சி ஏ ஏ ஒன் ஏ டூங்கிற லோக்கல் வேரியபிள்ஸ், ஏங்கிறது குளோபல் வேரியபிள், சி என் நான் பிரிண்ட் பண்ணியாச்சு, ரிட்டன் கொடுத்தாச்சு. அதுவே மல்டிப்ளிகேஷன் பி ஒன் கமா பி டூன்னு கொடுத்துருக்கோம். மல்டிப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் ஆகுது. சி ஒன் சீக்குவல் டு பி ஒன் இன்ட்டு பி டூ இன்ட்டு ஏ. இங்கே சி ஒன் பி ஒன் பி டூ வந்து லோக்கல் வேரியபிள், ஏ வந்து எனக்கு குளோபல் வேரியபிள். நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன் வந்துச்சு ஆட் 20, 13 கொடுத்துருக்கோம். இப்போ ஆட் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது 20 plus 30 plus 50 இப்போ டோட்டலாக 100 வரும். நெக்ஸ்ட் பிரிண்ட்டில் என்ன பண்ணுறேன், ஏ பிரிண்ட் பண்ணுறீங்க, ஏங்கிற குளோபல் வேரியபிள் 50 பிரிண்ட் ஆகும். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 10, 10 கொடுத்துருக்கோம். அப்போ 10 × 10 100, 100 × 50 வந்து 5000. இப்போ மல்டிப்ளிகேஷன் வந்து 5000 ரிசல்ட் வரும். நான் ரன் பண்ணுறேன். ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு 100, வேல்யூ ஆஃப் ஏ வந்து 50, மல்டிப்ளிகேஷன் வந்து 500. இப்போ இந்த கேஸில் பாருங்கள், ஏங்கிற வேரியபிள் வந்து ஆட் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணுது, சப்ட் மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணும், அட் த சேம் டைம் வந்து மெயின் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன சேஞ்சஸ் பண்ணுறேன் பாருங்கள், அந்த மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷனில் பிரிண்ட் சீன் கொடுக்குறேன். ஆக்சுவலாக சி வந்து லோக்கல் வேரியபிள், அது மாதிரி ஆர் லெவலில் லோக்கல் வேரியபிள். இப்போ நான் கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறேன், என்ன அவுட் புட் வரும் பாருங்கள். அட் லீஸ்ட் கண்டிப்பாக எரர் வரும். எரர் வந்து சி இஸ் நாட் டிஃபைன்ட் இன் த மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷன். சிங்கிறது வந்து லோக்கல் வேரியபிள் ஃபார் த ஃபங்க்ஷன் ஆட். ஆர் லெவலில் நீங்கள் யூஸ் பண்ணாமல் லோக்கல் வேரியபிள்லாம் மீனிங் வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம், அவுட் சைட் த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியாது. அதே குளோபல் வேரியபிள் பார்த்தா நான் ஆட் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணியிருக்கேன், தென் நெக்ஸ்ட் ஒன் மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணியிருக்கேன், மெயின் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, நேம் சி இஸ் நாட் டிஃபைன்ட், என்ன இரவு பாருங்கள், நேம் சி இஸ் நாட் டிஃபைன்ட் இந்த ஃபங்க்ஷன் வருது. ஓகே, நெக்ஸ்ட் குளோபல் வேரியபிள் நான் எங்கெல்லாம் டிக்ளேர் மேலே மட்டும் தான் டிஃபைன் பண்ணணுமா. ஸோ எங்கே நான் அவுட் சைட் த ஃபங்க்ஷன் பாடி எங்கனாலும் வச்சுக்கலாம். ஏ ஈக்குவல் 50 கட் பண்ணிவிட்டு டாப்பில் தான் பண்ணணும் அவசியம் இல்லை, அவுட் சைட் த ஃபங்க்ஷன் பாடிக்கில் எங்கனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரன் பண்ணுறேன், சேம் அவுட் புட், தட் இஸ் சம் இஸ் ஈக்குவல் 100, வேல்யூ ஆஃப் ஏ இஸ் 50, மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு 5000. ஓகே, இப்போ நம்ம கன்க்ளூஷன் வந்தாச்சு. இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்தோன்னா, தட் இஸ் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ்னு பார்த்தோம். தட் இஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே இதை எப்படி யூஸ் பண்ணலாம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணுற 4 மெத்தட் பார்த்தீங்க. 4 மெத்தடுக்கு அப்புறம் லோக்கல் வேரியபிள் அண்ட் குளோபல் வேரியபிள் யூஸ் பண்ணோம். மேக்ஸிமம் இன்டர்வியூ கொஸ்டின் கேட்பாங்க, வாட் இஸ் மீன் பை லோக்கல் வேரியபிள், வாட் இஸ் மீன் பை குளோபல் வேரியபிள். லோக்கல் வேரியபிள்னா வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ள யூஸ் பண்ணால் தட் இஸ் கால்ட் அஸ் லோக்கல் வேரியபிள். குளோபல் வேரியபிளானது எல்லா ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆக்சஸிங் த வேரியபிள்னா தட் இஸ் கால்ட் அஸ் த குளோபல் வேரியபிள். ஸோ மைண்ட்ல வச்சு, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.